வாங்க தமிழ் சமையலுக்கு பொட்டுக்கடலையை வச்சு ஒரு சத்தான ரெசிபியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆமாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பொட்டுக்கடலை லட்டு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சமையல் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சத்தான பொட்டுக்கடலை லட்டு செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை லேசாக ஒரு கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம் ஏற்கனவே வறுத்த கடலையை நான் எதுக்காக இந்த மாதிரி வறுக்கிறேன்னா நம்ம லட்டு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தடவை ஹீட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லா கிடைக்கும் அதுவும் இல்லாமல் மிக்சியில் போட்டு அரைக்கும் போது ஒட்டாமல் வரும் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இந்த பொட்டுக்கடலையை வறுத்து விட்டால் போதும் இப்போ இது அந்த அளவுக்கு வறுப்பட்டுருச்சு இதை இறக்கிடலாம் பொட்டுக்கடலை சூடு ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கூடவே கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் பாருங்கள் சர்க்கரையும் பொட்டுக்கடலையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா உதிரியாக பொடி பண்ணி எடுத்தாச்சு உங்களுக்கு ஏலக்காயோட வாசனை பிடிக்கும் அப்படின்னா நம்ம பொட்டுக்கடலை சக்கரை சேர்த்து அரைக்கும் போதே கூடவே ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம் இப்போ அதே கடாயை சூடு பண்ணிவிட்டு மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சூடானதும் சின்ன சின்ன துண்டாக பொடிச்சு வச்சுருந்த இருபது கிராம் முந்திரியை இதில் சேர்த்து பொன்னிற மாறு வரைக்கும் வறுத்துக்கலாம் முந்திரி லேசா இந்த அளவுக்கு போது இருபது கிராம் அளவுக்கு திராட்சையை இதில் சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை வறுபட்டுருச்சு இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலையே சேர்த்துடலாம் பொட்டுக்கடலை மாவை இதில் சேர்த்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே ஸ்டவ்வை சிம்மில் வச்சு தான் நம்ம செஞ்சுட்ருக்கோம் இப்போ அடுத்தது கால் கப்புக்கும் கம்மியான அளவு பால் இதில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பால் விருப்பம் இல்லை அப்படின்னா பாலுக்கு பதிலாக நெய்யை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துட்டு நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் பால் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நமக்கு லட்டு பிடிக்கும் போது பிடிக்க வரல உதிர்ந்து போது அப்படின்னா பால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மாவு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போதே லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த அளவுக்கு லட்டு பிடிச்சிக்கோங்க பாருங்க பொட்டுக்கடலையை வச்சு ஒரு சத்தான லட்டுவை வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி பொட்டுக்கடலை லட்டுவை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க ஏன் சொல்கிறேன்னா பொட்டுக்கடலையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குங்க கூடவே அயனும் ஜாஸ்தி இருக்குது ஃபைபர் கண்டென்ட்டும் ரொம்பவே அதிகம் அயன் வந்து ஏன் ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்கிறேன்னா பொட்டுக்கடலையை இரும்பு சட்டியில் போட்டு தான் வறுப்பாங்க அதனால் அயன் சத்து ஜாஸ்தியாக இருக்குது பொட்டுக்கடலையில் அதனால் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இதை கொடுங்க பொட்டுக்கடலையில் நிறைய நார் சத்து இருக்கிறதுனால ஜீரணத்துக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் இந்த லட்டுவை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்பவும் நல்லது இந்த பொட்டுக்கடலை லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் போட்டுருங்க நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம சேனல் தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு தேங்க் யூ